ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் காலை உணவு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள 1545 பள்ளிகளில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக தமிழக அரசு ₹33.56 கோடி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் 1.14 லட்சம் மாணவ மாணவியர்கள் பயன்பெறுவர். இந்த திட்டம் படிப்படியாக தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படுகிறது. காலையில் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு சூடான சத்தான உணவை சமைத்து அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த வழிகாட்டுதல்களும் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் இத்திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அண்ணாவின் பிறந்த நாளன்று, அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரையில் தொடங்கி வைக்கிறார். மதுரை மாநகராட்சியில் உள்ள 26 தொடக்க பள்ளிகளில் 4388 மாணவர்கள் பயனடையும் வகையில் திட்டம் தொடங்கப்படுகிறது. சென்னை உள்பட 14 மாநகராட்சிகளில் 318 பள்ளிகளில் 37740 மாணவ மாணவியருக்கு சிற்றுண்டி வழங்கப்பட உள்ளது. அதுபோல தமிழகத்தில் 23 நகராட்சிகளில் உள்ள 163 பள்ளிகளில் 17427 மாணவ மாணவியருக்கு சிற்றுண்டி வழங்கப்பட உள்ளது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.